மூணு சகோதரர்கள். சமர்பூர் கிராமத்துல மூணு சகோதரர்கள், சோமன், மோகன் அப்புறம் மதன். அவங்க அம்மா கூட இருந்தாங்க. மூணு பேரும் அவங்க அம்மா மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தாங்க. அவங்க கிட்டதான் அதிகமான விவசாய நிலங்கள் இருந்தது. அதனால ஜனங்க எல்லாரும் அவங்கள பார்த்து பொறாமப்படுவாங்க. முக்கியமா சொல்லணும்னா கிராமத்து தலைவர் அவங்க நிலத்து மேல கண்ணா இருந்தாரு. அப்புறம் இங்க விமலா தேவி அவங்க மூணு பசங்களையும் எப்பவும் ஒன்னா இருக்கணும்னு சொன்னாங்க. இதோ பாருங்க பசங்களா, என்னைக்கும் இதே மாதிரி ஒன்னா சந்தோஷமா இருக்கணும், இல்லனா இந்த மோசமான உலகம் உங்களை வாழவே விடாது. ஆமாமா, நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க. நாங்க மூணு பேரும் எப்பவும் பிரிய மாட்டோம். காலத்துக்கு ஏத்த மாதிரி மூணு பேரும் பெரியவங்களாயிட்டாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருந்த ஒற்றுமை என்னைக்குமே பிரியல. மதந்தா எல்லாரையும் விட பெரியவன். அப்புறம் வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் அவன் தான் பாத்துக்குவான். விமலா தேவி அவனை ரொம்பவே மதிச்சாங்க. அப்புறம் அவங்க மத்த ரெண்டு சின்ன பசங்களுக்கு அவன மாதிரியே இருக்கணும்னு சொல்லி அட என்ன இது, எப்ப பார்த்தாலும் நீங்க ரெண்டு பேரும் படுத்துக்கிட்டே இருக்கீங்க. உங்க அண்ணன் மதனுக்கு கொஞ்சம் உதவியா இருங்க, ஏதாவது வேலை செய்யுங்க. இப்ப நீங்க ரெண்டு பேரும் பெரியவங்களாயிட்டீங்க. என்னமா நீங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் மதன் அண்ணனையே பாராட்டிக்கிட்டு இருக்கீங்க. நானும் மோகனும் கூட தான் வேலை செய்யறோம். இந்த பிரச்சனை அவங்க குடும்பத்துல ஆரம்பமா இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா மூணு பேருக்கும் நடுவுல இடைவெளி வர ஆரம்பிச்சது. அந்த விஷயத்த தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டாரு ஊர் தலைவர். ஏப்பா சோமன், மோகன் எங்க போறீங்க? அட எங்கேயும் இல்ல தலைவர் சித்தப்பா, சும்மா கொஞ்சம் கவலையா இருக்கும். சோமனும் மோகனும் அந்த தலைவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அவங்க சொன்னதை கேட்டுட்டு தலைவர் என்ன சொன்னாருன்னா, நான் சொல்ற மாதிரி நீங்க கேட்டா மொத்த நிலத்துக்கும் சொந்தக்காரங்க நீங்களா இருப்பீங்க. அது எப்படி சித்தப்பா? இந்த பாட்டில புடிங்க, இதுல இருக்கிற மருந்த கொஞ்சம் கொஞ்சமா தினமும் உங்க அண்ணன் மதனுக்கு கொடுங்க. சோமனும் மோகனும் தலைவர் சொன்னதை கேட்டுக்கிட்டாங்க. அவங்க தினமும் மதனோட சாப்பாட்டுல அந்த மருந்த கலந்து மதனுக்கு சாப்பிட கொடுத்தாங்க. அந்த மருந்தோட வீரியத்தினால மதன் நாளுக்கு நாள் சோர்வடைய ஆரம்பிச்சான். மதன் வீட்டுல படுத்துக்கிட்டே இருப்பான். அப்புறம் சோமனும் மோகனும் வயலுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அத பார்த்ததும் விமலா தேவிக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு. சோமனும் மோகனும் அவங்க அம்மாவுக்கு போட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அம்மா அம்மா பாத்தீங்களா, நாங்க தான் சொன்னோம்ல, மதன் அண்ணன் எவ்வளவு பெரிய சோம்பேறி, ஆனா நாங்க சொல்றத கேட்கவே இல்ல. இப்ப நீங்களே பாருங்க அவர் எப்படி தூங்குறாருன்னு. அப்புறம் நாங்க இங்க வெயில்ல வேலை செஞ்சுகிட்டு இருக்கோம். விமலா தேவி வீட்டுக்கு வந்து மதன பயங்கரமா திட்டினாங்க. அவர் செஞ்ச சூழ்ச்சி வெற்றி அடைஞ்சத பாத்துட்டு தலைவர் சோமனையும் மோகனையும் வீட்டுக்கு அழைச்சாரு. அவங்களுக்கு விருந்து கொடுத்தாரு. அந்த விஷயம் விமலா தேவிக்கு தெரிஞ்ச உடனே அப்பதான் அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சது. அப்புறம் அவங்க சோமனையும் மோகனையும் கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் விமலா மதனோட சாப்பாட்டுல சோமனும் மோகனும் டப்பால இருக்கிற மருந்த கலக்கறத பார்த்தாங்க. விமலா தேவி சோமனையும் மோகனையும் பயங்கரமா திட்டினாங்க. அம்மா நாங்க தப்பு பண்ணிட்டோம்மா. மதனண்ணா எங்களை மன்னிச்சிருங்க. விமலா தேவி டாக்டரை வரவழைச்சாங்க. டாக்டர் மதனுக்கு வைத்தியம் பார்த்தாரு. கொஞ்ச நாள்லயே மதன் சீக்கிரமா குணமாயிட்டான். இப்ப மூணு சகோதரர்களும் ஒன்னாயிட்டாங்க. அவங்களோட மண்ணுல யாரும் கை வைக்க முடியாது. மாய பெட்ரோல் ஹேண்ட் பம்ப். போபாலுங்கிற பேர் கொண்ட ஒரு கிராமத்துல அஜய் வர்மாங்கிற பேர் கொண்ட ஒரு பெரிய ஜமீன்தார் இருந்தாரு. அந்த கிராமத்துல இருக்கிற நிறைய நிலங்கள் அவருக்கு சொந்தமானது. அவர்கிட்ட ரொம்ப பெரிய வீடு, கார்கள், வேலைக்காரங்க எல்லாம் இருந்தாங்க. ஒரு நாள் அவரோட வீட்டுக்கு அந்த கிராமத்தை சேர்ந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்தாரு. அப்புறம் என்ன சொன்னாருன்னா, அஜய் சார் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, விக்ரம் சிங்னு பேர் கொண்ட ஒரு பெரிய கொள்ளக்காரன் அப்புறம் திருடன் நம்ம கிராமத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறதா தகவல் வந்துச்சு. அவன் ரொம்ப ஆபத்தானவன். அவன் தன்னோட வேஷத்தை மாத்திக்கிட்டு இங்க வந்து உங்களை ஏமாத்துவான். என்ன இன்ஸ்பெக்டர் சார், அந்த கொள்ளக்காரன் வந்து என் வீட்டுல கொள்ளையடிப்பானா? உங்க கண்ணுக்கு தெரியலையா? என்னோட பாடி கார்ட்ஸ் அப்புறம் வேலைக்காரங்க எல்லாம். சரி, நீங்க சொன்னதுக்காக நான் கவனமா இருக்கிறேன். மறுநாளே அந்த கிராமத்துக்குள்ள ஒரு ஹெலிகாப்டர் நுழைஞ்சது. அதுல கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ஆளு அப்புறம் சில பேர் இறங்கினாங்க. அத பார்த்துட்டு அஜய், நம்ம கிராமத்துல ஹெலிகாப்டர் வந்திருக்கு, வா போய் என்னன்னு பாப்போம். அஜய் அங்க போய் பார்த்தபோது அந்த ஆளோட சில பேர் சேர்ந்து ஒரு இடத்துல தோண்ட ஆரம்பிச்சாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல இருந்து பெட்ரோல் வந்துச்சு. எல்லாரும் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அது உண்மையான பெட்ரோல்னு தெரிஞ்சது. அத பார்த்துட்டு அஜய், அடாடாடா என்ன பண்றீங்க? அம்மா நீங்க யாரு? நேரா வந்தீங்க, என் இடத்துலயே தோன்றீங்க. குட் மார்னிங் சார், மை நேம் இஸ் சச்சின். நான் சச்சின் பெட்ரோல் கம்பெனியோட முதலாளி. எங்களோட ரிசர்ச் டீமுக்கு தெரிய வந்துச்சு இந்த கிராமத்துல பெட்ரோல் கிணறு இருக்குன்னு.
நான் எப்படியாவது இந்த இடத்தை வாங்கியே தீரணும். அந்த விஷயத்தை கேட்டதும் அஜயோட மனசுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் யோசிச்சு அஜய் சச்சின் கிட்ட இப்படி சொன்னாரு. ஹலோ சச்சின் சார், நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் என்னோட நிலத்தை வித்துருவேன்னு நினைக்கிறீங்களா? நாம சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போடுவோம். நல்லது, பார்ட்னர்ஷிப்பா? சரி, அப்படியே பண்ணலாம். நான் இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்பை யுஎஸ்ஏ, ரஷ்யா நிறைய வச்சிருக்கேன். நீங்க சீக்கிரமா 1 கோடி ரூபாவை அரேஞ்ச் பண்ணுங்க. நாம நாளைக்கே அக்ரிமெண்ட் போட்டுருவோம். அப்புறம் நாளைக்கு ஒரு பெட்ரோல் ஹேண்ட் பம்பை இங்கே போட்டுருவோம். அப்புறம் நீங்க ஹேண்ட் பம்பை யூஸ் பண்ணி கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம். அஜய் ராத்திரியெல்லாம் யோசிச்சு எப்படியோ ஒரு வழியா 1 கோடி ரூபாவை சேர்த்துட்டாரு. மறுநாள் சச்சின் வந்தபோது 1 கோடி ரூபாவை கொடுத்து அக்ரிமெண்ட்ல சைன போட்டாரு. அப்புறம் அவரு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாரு. எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைச்சிருச்சு, நான் ஆக போறேன் கோடீஸ்வரன், நான் ஆக போறேன் கோடீஸ்வரன். அந்த மாதிரி அஜய் மறுநாள்ல இருந்து ஹேண்ட் பம்பை யூஸ் பண்ணி பெட்ரோலை விற்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஸ்கூட்டருங்களுக்கு, காருங்களுக்கு, பஸ்ஸுங்களுக்கு, இப்படி எல்லா வாகனங்களுக்கும் பெட்ரோல் போட்டுட்டு இருந்தாரு. ஆனா ஒரு நாள் சில பேர் அஜய் கிட்ட வந்து சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. இங்க பாருங்க அஜய் சார், உங்க ஹேண்ட் பம்ப்ல இருந்து வெறும் தண்ணி மட்டும் தான் வருது, எங்க வண்டி எல்லாம் ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்ப அஜய் அங்க போய் கீழே தோண்டி பார்த்த போது அங்க ஒரு பைப் லைனை பார்த்தாரு. அப்புறம் அந்த பைப் லைன் கிராமத்துக்கு வெளியில இருக்கிற பெட்ரோல் டேங்கர் வரைக்கும் போய்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் அவருக்கு தெரிஞ்சு போச்சு அந்த சச்சின் அவரை ஏமாத்திட்டான்னு. அப்பதான் போலீஸ்காரர் வந்து ஒரு போட்டோவை காட்டினாரு. அஜய் சார், இவன் தான் அந்த ஆளா? ஆமா ஆமா, இவன் தான். ஹலோ சார், இவன் சச்சினோ கிச்சினோ கிடையாது, இவன் தான் அந்த விக்ரம் சிங். அந்த விஷயத்த கேட்டதும் பாவம் அஜய்க்கு தலை சுத்தல் வந்து கீழே விழுந்துட்டாரு. கோடீஸ்வரனுக்கு கரோனா வைரஸ். கன்பூர்ங்கிற கிராமத்துல சித்தகிங்கிற பேர் கொண்ட ஒரு பெரிய வியாபாரி இருந்தாரு. அவருக்கு மார்க்கெட்ல ஒரு பெரிய கடை இருந்துச்சு. அதனால அவர்கிட்ட நிறைய பணம் இருந்துச்சு. ஆனா அவரு ரொம்பவும் பேராசை கொண்ட திமுரு பிடிச்ச ஆளு. அவரோட கடையில நிறைய பொருட்கள் செகண்ட் குவாலிட்டி பொருட்களை தான் விற்பாரு. ஒரு நாள் அவர் கடையில இருக்கும்போது அப்ப சில பேர் வந்து கேட்டாங்க, அட சித்தகி அண்ணன், உங்க கடையில எல்லா பொருட்களும் கிடைக்குது, ஆனா இங்க கரோனா வைரஸ்க்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதாவது மாஸ்க், சானிடைசர் விற்கவே இல்ல, ஏன்? நீ சரியாதான்ப்பா சொல்ற, நான் நாளைக்கு சிட்டிக்கு போறேன், நாளைக்கு மறுநாள்ல இருந்து எல்லா பொருட்களும் இந்த கடையில இருக்கும். அந்த மாதிரி சொல்லிட்டு சித்தகி சிட்டிக்கு போய் பார்த்தாரு. ஆனா அங்கே டிமாண்ட் காரணத்தால எதுவுமே கிடைக்கல. மறுபடியும் அவரு திரும்பி வந்துட்டாரு. அப்புறம் ராத்திரி முழுக்க யோசிக்க ஆரம்பிச்சாரு. அப்பதான் அவரு அவர்கிட்ட வேலை செஞ்ச ஒரு ஆளு ராமுவ வர சொல்லி, ராமு நீ ஒரு வேலை செய், நீ என்ன பண்ற, கரோனாக்கு மாஸ்க், சானிடைசர், அப்புறம் கரோனா வைரஸ்க்கான டேப்லெட்டையும் நீ தான் ரெடி பண்ற. ஆனா முதலாளி, இது எல்லாமே மார்க்கெட்ல கிடைக்கிறது இல்லையே, நம்மளால எப்படி பண்ண முடியும்? அட ராமு, தேவைங்கிறது மனுஷனை ஒரு குருடனாக்குது. நாமளும் அதுல நமக்கான லாபத்தை ஈட்டணும்ல. ஒரு வேலை பண்ணு, என்னோட வீட்டுக்கு போய் பழைய கிழிஞ்சு போன துணிமணி எல்லாம் இருக்கும்ல, அதை எடுத்துட்டு வா. நாம அந்த துணியை வச்சு மாஸ்க தயாரிப்போம். அப்புறம் கேளு, பாத்ரூம்ல இருக்கிற சோப்பு அப்புறம் டிட்டர்ஜென்ட் அதையும் எடுத்துட்டு வந்துரு. நாம அதை வச்சு சானிடைசர் தயார் பண்ணுவோம். ஆனா முதலாளி, இது ரொம்பவே அநியாயம் முதலாளி. உனக்கு இந்த மாசத்துக்கான சம்பளம் வேண்டுமா வேண்டாமா? வாய மூடிக்கிட்டு நான் சொல்றத செய்யி. அப்புறம் நான் போய் கொஞ்சம் பாராசெட்டமால் டேப்லெட்ஸை கூட எடுத்துட்டு வரேன். நான் கரோனா வைரஸுக்கு டேப்லெட்ஸை கூட விற்பேன், புரியுதா? ஆனா முதலாளி, இது வரைக்கும் அந்த வைரஸ்க்கான மருந்தே வரல. முதல்ல நீ எனக்கு புத்தி சொல்றதை விட்டுட்டு போய் வேலைய பாரு. இது போல சித்தகியும் ராமுவும் சேர்ந்து மாஸ்க், சானிடைசர், அப்புறம் கரோனா வைரஸ்க்கு மருந்தையும் ரெடி பண்ணாங்க. அப்புறம் அதை கடைகள்ல விற்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. போக போக அவரோட கடையில கூட்டம் அலைமோத ஆரம்பிச்சது. எல்லா பொருட்களும் சில மணி நேரங்கள்லயே வித்து போயிடுது. இது போல சித்தகி போலி மாத்திரை மருந்து அப்புறம் சானிடைசர் மாஸ்க் செஞ்சு வித்தாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சித்தகி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அவரு மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்துட்டாரு.
உடனே ராமு ஆம்புலன்ஸ வரவழைச்சு சித்தக்கிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனான். டாக்டர் சார், எங்க முதலாளிக்கு என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் பாருங்களேன். இவர் திடீர்னு மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்துட்டாரு. சரி, முதல்ல நாம அவருக்கு ஒரு டெஸ்ட் எடுக்கணும். டாக்டர் டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட இப்படி சொன்னாரு. ராமு, உங்க முதலாளிக்கு கொரோனா வைரஸ் அட்டாக் ஆயிருக்கு. இனிமே எந்த பிரயோஜனமும் இல்ல. மருந்து மாத்திரை கூட அவருக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. அவங்க வீட்டு ஆட்களுக்கு தகவலை தெரிவிச்சிரு. வந்தவரை கூட்டிட்டு போ சொல்லுங்க. பாவம் சித்தக்கி, எல்லாருக்கும் போலியான மருந்து மாத்திரை அப்புறம் சானிடைசரை வித்து தன்னையே கொரோனா வைரஸ்ல இருந்து காப்பாத்திக்க முடியல. பாடம், எந்த ஒரு சூழல்லையும் நம்ம லாபத்துக்காக மத்தவங்களோட பலவீனத்தை நம்ம லாபத்துக்காக பயன்படுத்தவே கூடாது.